ஸோ இன்றைக்கு நம்ம போனாலும் அந்த கோயில் பாண்டவதூத பெருமாள் கோயிலில் பிரம்மாண்டமான பாண்டவதூத பெருமாள் கிருஷ்ணரை நம்ம தரிசனம் பண்ணலாம். அப்போ பக்தியினால தன்னுடைய பக்தர்கள் பாண்டவர்கள் ஓரொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ கஷ்டம் வருதோ அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ஓரொரு கட்டத்திலையும் பாதுகாத்துட்டு இருந்தார். அப்போ பீஷ்மரை தான் நினைவு கொள்கிறார், ஸ்நேகத்தினால அன்புனால கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்தார். கிருஷ்ணா வந்து அர்ஜுன மேல நண்பு ஸ்நேகத்தினால அவருக்கு சேவனை பண்ணார். அப்போ ஒரு ஒரு பக்தர் ஒரு பக்தன் எந்த மாதிரி பகவான்கிட்ட அன்பு செய்கிறாரோ பகவானும் அதே போல அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அப்போ இந்த ஐந்து விதமான ரசங்கள் சாந்த தாசிய சக்கிய வாசல்ய மாதுரியம். சாந்த ரசம் அப்படிங்கிறது சாந்த ரசம் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட மிதமான நட்பு கொள்வது, அதாவது அன்பு செய்கிறது. இதில் வந்து முழுமையான பக்தி இல்லை, இது யோகிகள்லாம் தவம் செய்கிறது. யோகிகள் ஞானிகள்லாம் பகவானை தவம் செய்கிறாங்க இல்லையா, பகவானை ஒரு பிரம்மஸ்வரூபமாக பரமாத்மா ஸ்வரூபமாக அவர் அடைய முயற்சி பண்ணுறது ஒரு சாந்த ரசம். அதில் அந்த ரசத்தில் உள்ளவங்க அந்த சிந்தனையில் உள்ளவங்க பக்தரோடு சங்கத்தில் வரும்போது தான் அவங்க அடுத்த நிலைக்கு ஒரு ஒரு வைஷ்ணவங்கிற தளத்துக்கு வருவாங்க. ஒரு வைஷ்ணவனுடைய ஒரு பக்தருடைய சங்கத்தில் வரும்பொழுது தான் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் பொழுது தான் அந்த பக்தி தொண்டில் நாம் பக்குவமாகும் பொழுது அடுத்தடுத்த நிலை. முதல்ல தாசனாக பகவானுடைய சேவகனாக நாம் செய்யக்கூடிய சேவையை பகவானுடைய சேவகனாக அர்ப்பணிக்கிறது. அப்போ அதில் மேலும் பக்குவமாகும் பொழுது பகவானோடு நட்புறவு கொள்வது, அதில் மேலும் பக்குவமாகும் போது பகவானோடு பெற்றோர் பாவத்தில் கொள்வது, அது இனியும் ரொம்ப உயர்ந்த நிலை அடையும் பொழுது பகவானை தன்னுடைய காதலனாகவும் காதலியாகவும் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யும். இப்படி எந்த ஒரு உறவு முறையில் பக்தன் பகவான் அணுகினாலும் பகவான் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அப்போ விருந்தாவனத்து கோபிகள் ஸ்ரீமதி ராதாராணி கோபிகள்லாம் கிருஷ்ணரை தன்னுடைய காதலாம் நினைச்சாங்க. துவாரகையில் இருக்கக்கூடிய மனைவிகள் ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி இவங்கெல்லாம் கிருஷ்ணரை தன் கணவனாக பாவிச்சாங்க. யசோதாமா ரோகிணி மாதா வசுதேவர் தேவகி இவங்கெல்லாம் கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையாக பார்த்தாங்க. ஹனுமான் மாதிரி உள்ளவங்க கிருஷ்ணரை பகவானை தன்னுடைய எஜமானனாக பார்த்தேன், ராமரனுடைய பிரபு எஜமான் நான் அவருடைய சேவகர். அப்போ அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் கிருஷ்ணரை தன்னுடைய நண்பராக பார்த்தேன், கிருஷ்ணாவை சம வயதில் இருப்பதால் கிருஷ்ணரை தன் நண்பராகவே பாவித்தாங்க. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை தன் நண்பராக பாவித்ததுனால கிருஷ்ணரும் அவர்கிட்ட நட்பு ரீதியில் அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஒரு நண்பனாக விட்டு அந்த நண்பனுக்கு பணிவிட செய்கிறார். ஆனால் ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடம், சேவை பண்ண இடம். அவருக்கு என்ன பண்ணார், இந்த சாரதியாக இருக்கிறதுனா சும்மா வந்து ரதத்தில் உட்காந்துருக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு டிரைவராக போகிறோம், கார் டிரைவராக போகிறோன்னா சும்மா கார் ஓட்டுற மட்டும் வேலையில்லை, அந்த காரை தினமும் சுத்தப்படுத்தணும் இல்லையா. அந்த காரை சுத்தப்படுத்தணும், அதுக்கு ஃபியூவல் போடணும், அதில் அதை சர்வீஸ் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வேலை. அந்த காரை அந்த வாகனத்தை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் அந்த டிரைவரே சாரும், இல்லாட்டி ஓனர் என்ன கேட்பார், டிரைவர் தான் திட்டுவார். அதுபோல கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு சாரதி ஆகிட்டான்னா வெறும் தேர் மட்டும் ஓட்டுறதில்ல, குதிரைகள்லாம் களைப்பாகும் போது அவர் தண்ணி காட்டணும். அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் குதிரைகள்லாம் சோர்வாயிடும், வெயில் பயங்கரமான வெயில் அடிக்கும், அப்புறம் குதிரைக்கு தண்ணி தாக எடுக்கும், பசி எடுக்கும். அப்புறம் அந்த சாரதி தான் இதெல்லாம் பண்ணணும், குதிரைகளுக்கு உணவு அளிப்பது, அதுக்கு தண்ணீர் காட்டுறது, இதெல்லாம் பண்ணணும். சும்மா சாரதினா வந்து கிருஷ்ணர் அப்படியே ரதத்தில் உட்காந்துட்டு அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துட்டு தான் நினைக்கூடாது. இதெல்லாம் ஏவல் புரிந்த இடம்ங்கிறார். ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில். அப்போ போர்க்களத்தில் சும்மா ஒன்று கிருஷ்ணா உட்காந்துட்டு இருக்கல, சாரதியாக இருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கே போய் அப்படி உட்காந்துக்கல, அந்த சேவனத்தை முழுவதும் கிருஷ்ணா செய்தார். அந்த ரதத்தை பராமரிப்பதும், குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டுவதும், குதிரைகளுக்கு தீவனம் அளிப்பதும், அந்த குதிரைகளை குளிப்பாட்டுறது, எல்லா வேலையும் செய்யணும், குதிரைகளுக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும். காராக இருந்தால் சும்மா மெக்கானிக் ஷெட்டில் கொண்டே விட்டுடலாம் இல்லையா, கார் இருந்தால் என்ன அது ஒரு எந்திரம், கார் என்ன பண்ணலாம், நேராக மெக்கானிக் ஷெட்டில் கொண்டே விட்டு பேசாமல் உட்காந்துக்கலாம், அவன் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பான். ஆனால் இது கார் மாதிரி இல்லை, இது தேர். அப்போ தேரில் குதிரை இருக்கும், குதிரைக்கு களைப்பாகும், அதை இளைப்பார வைக்கணும், அதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், உணவு கொடுக்க, எல்லாமே செய்யணும். இது சாரதியோட வேலை. இதை தான் கிருஷ்ணர் செய்தார். எதுக்காக, தன் நண்பன் மேல் உள்ள அன்புனால், தன் பக்தன் மேல பிரியத்தினால, ஸ்நேகத்தினால கிருஷ்ணா அர்ஜுனன் கேட்டார், பகவானே நீங்கள் எனக்கு தேரோட்டியாக இருக்கீங்களான்னு. கிருஷ்ணரும் சரின்ட்டார். தேரோட்டியாக இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை, ஒரு 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 லேபர் ஒர்க்கர், ஒரு லேபர் ஒர்க், ஒரு வேலைக்கார செய்கிறது. அப்போ தன்னுடைய நண்பனுக்காக அதையும் கிருஷ்ணா செய்ய தயார். இதுதான் கிருஷ்ணனுடைய கருணை, இந்த அளவு கருணை வாய்ந்தவர். பகவான் எப்படி தன் பக்தனுக்கு சேவனை பண்ணுறதுல பெருமை அடைகிறார்,
பெருமிதம் அடைகிறார், தன் பக்தனுக்கு சேவனம் செய்வதில் பகவான் பேரானந்தம் அடைகிறார். அப்போ பகவானே தன் பக்தனுக்கு சேவனம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறாருன்னா நம்மள எப்படி இருக்கணும், ரைட்? பகவான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், புருஷோத்தமர், பரந்தாமன், பரமபுருஷர், அனைத்துக்கும் ஆதாரம், எல்லோராலும் வழிபடப்படுபவர், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் ஆராதிப்பவர், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் ஆராதித்து வழிபடப்படுபவர். அந்த பகவான் தன்னுடைய பக்தனுக்கு சேவகனோட சேவகனாக இருக்கார், தன்னுடைய சேவகனுக்கு சேவகனாக இருக்கார். இதுதான் கிருஷ்ணா. அப்போ இந்த லீலை மூலமாக பகவானுக்கு அறிவுறுத்துறது, வைஷ்ணவருக்கு சேவனம் செய்தால் அல்லாது பகவான் நம்ம திருப்தி அடைய மாட்டார். யார் என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தன்கிறவர் எனக்கு பக்தன் கிடையாது, என்னுடைய சேவகன் சொல்கிறவன் எனக்கு சேவகன் கிடையாது, என்னுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் தான் எனக்கு சேவகன்கிறார். கிருஷ்ணா நான் கிருஷ்ணா நான் உங்கள் பக்தன் சொன்னால் கிருஷ்ணா திருப்தி அடைய மாட்டார். கிருஷ்ணாட்ட வந்து கிருஷ்ணா நான் உங்கள் பக்தன்னா கிருஷ்ணா ரிஜெக்ட் பண்ணிடுவார், நோ நோ திருப்பி அழைச்சிடுவ, நீ என் பக்தன் இல்லை. கிருஷ்ணா நான் உங்கள் பக்தனுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன், வெரி குட், நீ தான் எனக்கு பிடிக்கும். அப்போ யார் ஒருத்தர் வைஷ்ணவர்களுக்கு சேவனம் பண்ணி வைஷ்ணவருடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருக்காரோ அவரே பகவானுக்கு பிரியமானது. அதனால தான் பக்தருக்காக எல்லா விதமான லீலைகளும் இங்கே புரிகிறார் கிருஷ்ணா. இந்த எல்லா செயல்களும் லீலையாக புரிகிறார். அந்த யுத்த பூமியில் காயங்கள் ஏற்பட்டதாகட்டும், அந்த குதிரையில் சாரதியாக உட்கார்ந்துட்டு அந்த தேரில் வந்து சாரதியாக உட்கார்ந்துட்டுறதுக்காகட்டும், அந்த ரதத்தில் சாரதியாக அமர்ந்துருந்ததாகட்டும், அங்கே உட்கார்ந்த பீஷ்மனுடைய அம்புகளால் பட்ட காயம் ஏற்பட்டதாகட்டும், இதெல்லாம் பகவானுடைய லீலை. இது எதனால், தன் பக்தன் வெள்ளோட சிநேகத்தினால், அன்புனால். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட, பகவானே நான் உங்களுடையவன், எனக்கு அடைக்கலம் கொடுங்க, என்னை காப்பாட்டுன்னு பகவான் எப்படி அவர் நிராகரிப்பார்? அர்ஜுனன் மாதிரி உள்ள பக்தர்கள் பாண்டவர்கள் பகவானை பூர்ணமான புகழிடம் கொண்டவன், பகவானை பூர்ணமாக புகழிடம் கொண்ட தன் பக்தர்களே ஒருபோதும் பகவான் கைவிட மாட்டார். கௌந்தேய பிரதிஜானாகி நமே பக்த பனக்ஷதி, அர்ஜுனா நீயே அறிவிப்பாயாக, என் பக்தன் என்றைக்கும் வீண் போவதில்லை. அப்போ தன்னை சரணிந்த ஆத்மாக்களை பராமரிப்பதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் பகவான் பெரிய பொறுப்பேற்றுகிறார். இப்போ நம்ம ஒன்றும் பண்ணுறதில்லை, நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை, ஆனால் கிருஷ்ணா முன்னாடி கையை உயர்த்திடும். பகவானே கிருஷ்ணா ராமா கோவிந்தா கௌரங்கா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 16 மாலை ஜபம் பண்ணி கையை உயர்த்திடுறோம் பகவான்கிட்ட, மீதி உள்ளது பூரா அவர் பார்த்துக்கிறார். அந்த பக்தன் தன்னை சரணாகதி பண்ண பக்தனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதிலும் பராமரிப்பு மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய பொறுப்பு அது. அதை பகவான் ஏற்றுக்கிறார். நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணிடல, நம்ம ஒன்றும் பெருசாக பிரகலாதர் மாதிரியோ இல்லை அர்ஜுனன் மாதிரியோ பூர்ணமான சரணாகதி அடைந்த பக்தர்கள் இல்லை. ஆனால் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்த உடனே பகவான் பக்தனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பு கண்ணும் கருத்துமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறார். அற்புதமான லீலை. இப்போ இங்கே எப்படி அர்ஜுனாவுடைய ஸ்நேகத்தினால, அர்ஜுனுடைய ஸ்நேகத்தினால கிருஷ்ணாவுக்கு எல்லா சேவனும் பண்ணாரோ, அது போல் ஜெகநாதபுரியில் ஒரு அழகான லீலை நடந்தது. கிருஷ்ணா எப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார், அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இப்போ அர்ஜுனாவும் ஸ்நேகம் இல்லையா, ஸ்நேகம் அப்படின்னா நட்பு, நட்பு ரீதியாக கிருஷ்ணோட உறவு கொள்வது. அதே மாதிரி ஜெகநாதபுரியில் ஒரு பக்தர் இருந்தார், பந்து மைதின்னு ஒரு பக்தர். பந்து மீன்ஸ் ஃப்ரெண்டு. கிருஷ்ணாவுக்கு இனியொரு பேர் உண்டு, தீன பந்து. திக்கற்றவர்களுக்கு அவரே அடைக்கலம், தீன பந்துன்னு பேர் கிருஷ்ணாவுக்கு. மிக உயர்ந்த நண்பர், எல்லாருக்கும் உற்ற நண்பர் அவர் தான். சுகிருதம் சர்வபூதானா புக்தரம் யக்கிய தவசாம் சர்வலோக மகேசம் சுகிருதம் சர்வபூதானம், எல்லோருடைய உற்ற நலன் விரும்பியும் எல்லோருடைய உற்ற நண்பரும் கிருஷ்ணர் தான். அப்போ கிருஷ்ணா தன்னை சரடைந்த ஆத்மாக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. யார் ஒருத்தர் நம்பிக்கையோட பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, அந்த பக்தனுடைய வாழ்க்கையை பகவான் பொறுப்பேற்று. அப்போ பந்து மைந்தின்னு ஒரு பக்தர், இவர் ஆக்சுவலி பந்து மைந்து இருந்தது ராஜஸ்தானில், ஜெய்ப்பூர் தான் அவர் ஊர். ஸோ பந்து மைந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு பரம ஏழை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணும். பரம ஏழை பிராமணர், பிக்ஷை எடுத்து வந்து எங்கேயாவது யாசகம் கேட்டு அதுதான் சாப்பிட்ணும். ரெண்டு பொண்ணு குழந்தை, ரெண்டு பையன் குழந்தை, ரெண்டு பொண்ணு ஒரு பையன், பின்ன ஒரு மனைவி. இவங்களோடு இல்லற வாழ்க்கையில் இருக்கார், ஒரு கிரகஸ்த பக்தர், இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர். யாரு? பந்து மைந்தி. அப்போது ஜெய்ப்பூரில் அங்கங்கே போய் யாசகம் பெற்று என்ன கிடைக்குதோ அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் அதுக்கு பகவான் மேலே வலுவாத நம்பிக்கை, கிருஷ்ணர் மேலே இன்னும் புரியாத அன்பு, உறுதியான பக்தி. எப்போவுமே நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பார்,
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சதா சர்வம் நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பார், நாம உச்சாரணம் பண்ணுவார். ரொம்ப எளிமையான பணிவான வைஷ்ணவர், ரொம்ப எளிமையானவர், பணிவானவர், உண்மையானவர், எல்லா ஜீவராசி மேலும் கருணை உள்ளவர், அனைத்து தெய்வீகமான குணம் உள்ளவர், பந்து மயந்தி அனைத்து தெய்வீகமான குணம் நிரம்ப பெற்றவர். ஆனா சொல் இதெல்லாம் இந்த தெய்வீகமான குணங்கள்லாம் இருக்கு, ஆனா பௌதிகத்துல எந்த ஒரு வசதி இல்லை. ரொம்ப எளிமையா ஏழ்மையான வாழ்க்கை, ரொம்ப வறுமை, ஏற்கனவே ஒண்ணும் கிடையாது. இது கிடையாது என்ன, திடீர்னு ஒரு அவருடைய காலத்துல திடீர்னு ஒரு நாள் ஜெய்ப்பூர்ல பெரிய வறட்சி ஏற்பட்டது. பெரிய வறட்சி ஏற்பட்டு ஊரெல்லாம் பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்ப இவருடைய நிலை என்னது, தினமும் வெளியில போய் யாசகம் பெற்று வந்து சாப்பிட்றது. அப்போ மனைவி சொல்றாங்க, குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அவருடைய குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, பசியில் அழும். அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, எங்க நம்ம குழந்தைங்கள்லாம் பசியில் அழுகுது, எங்கேயாவது போய் சாப்பாடு கிப்பாடு வாங்கிட்டு வாங்க, பிரசாதம் வாங்கிட்டு வாங்க, எங்கேயாவது போய் யாசகம் கெட்டு வாங்கிட்டு வாங்க. அவர் சொல்லுவார், எப்படி கிடைக்கும், இங்கேயே ஊர்லேயே பஞ்சம் ஆயிடுச்சு, பஞ்சம் வறட்சி பட்டினி நோயில் இருக்காங்க எல்லாம், எப்படி எனக்கு மட்டும் தருவாங்க, அவங்களுக்கே முதல் கிடைக்கலையே. ஏன்னா தானம் கொடுக்குறவங்கள்ட்ட முதல்ல வசதி இருக்கணுமே, இப்போ தானம் கொடுக்குறவங்களே வறட்சியில் பஞ்சத்திலே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படி தருவாங்க, நான் யார்கிட்ட போய் கேட்பேன். குழந்தைகள்லாம் பசியில் அழறாங்க, சாப்பிடவே முடியல, சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை. அப்போ பந்து மோந்தோடைய மனைவி ஒரு ஐடியா கொடுத்தாங்க, ஒரு யோஜனை சொன்னாங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க வெளியூரில் இருக்காங்களா, உங்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்களாக வெளியில் இருந்தால் நம்ம அவங்க ஊருக்கு போயிடலாம், இந்த ஊர்லேருந்து நம்ம ஏன் கஷ்டப்படணும், எனவே நமக்கு ஒன்றும் இப்போ கிடைக்க போகிறது இல்லை. எனிவே நீங்கள் எப்பவுமே யாசகம் பெற்று தான் வரீங்க, அதை வச்சு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இங்கே எதுவும் கிடைக்காத ஒரு வறட்சியாகி பஞ்சம் வந்துருச்சு, இங்கே எப்படி நம்ம வாழ்றது, பேச உங்கள் சொந்தக்கார் வீட்டுக்கு போயிடலாம், யாராவது வெளியூரில் உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருக்காங்களா, நண்பர் யாராக இருக்காங்களா. அப்போ பந்து மைந்து சொன்னார், எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொந்தக்காரர் யாரும் கிடையாது, எனக்கு சொந்தக்காரங்களோ உறவினர்களோ யாரும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், அவர் ரொம்ப உயர்ந்த மனிதர், அவர் போனால் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், நம்ம போனோன்னா அவருக்கு நமக்கு எல்லாம் கொடுப்பார், அங்கே வேணால் போகலாம் அப்படின்னா போகலாமே, அந்த ஃப்ரெண்டு இருக்க உங்கள் நண்பர் இருக்கார்லேயே அங்கே போகலாமே. ஆனால் ரொம்ப நாள் ஆகும், ஒரு 4-5 நாள் ஆகும் நடந்து போகிறதுக்கு, பரவாயில்ல ஏற்கனவே இங்கே கஷ்டப்படுறோம் அப்படி கஷ்டமாக போயிடலாம். அது வந்து ஒரிசாவில் இருக்கு ஜெகநாத பூரி, ஜெகநாத பூரியில் என் நண்பர் இருக்கார், என் நண்பன்ட்டு போனால் நம்மளை கவனிச்சுக்குவார், நமக்கு தங்க இடம் கொடுப்பார், சாப்பாடு எல்லாம் கொடுப்பார். இப்போ மனைவியும் ஒத்துக்கிறா, ஓகே அப்போ நம்ம போகலாம். இப்போ பந்து மைந்துக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இது மூலமாக நான் ஜெகநாத போய் தரிசனம் பண்ணுவேன். இப்போ என் மனைவியே ஒத்துண்டா ஜெகநாத பூரி போகலான்னு, அப்போ நான் பூரி போன முதல் வேலையாக என்னுடைய ஜெகநாதரையும் பலராமரையும் சுபத்ராவும் நான் சேவனம் பண்ணிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி ஒரு குழந்தைய அவர் தோல் மேலே வச்சுக்கிட்டாரு, இனி ஒரு குழந்தைய அவங்க மனைவி தூக்கிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் நடந்து வராங்க. கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சு ஜெய்ப்பூர்லேருந்து அவங்க ஜெகநாத பூரி வர்றதுக்கு. அப்போ ட்ரெயின் பஸ்ஸெலாம் கிடையாது, நடந்து தான் வரும், ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப தூரம் நடந்து வந்து சாப்பிடாம பசியில் தாகத்தில் அப்படியே ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. ஒரு வழியாக ஜெகநாத பூரி வந்து சேர்ந்தாங்க. ஜெகநாத பூரி வந்தோடனே ரொம்ப சந்தோஷம், இத்தனைக்கும் உடம்புல வலுவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா சாப்பிடவே இல்லை, இங்கே வர வழியில் ஒன்றும் கிடைக்கல, அந்த ஊர்லேயெல்லாம் வறட்சி பஞ்சம் ஒன்றுமே இல்லை. ஜெகநாத பூரி ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க, வந்து மாதிரி அவங்க குடும்பத்தாரும். அப்போ வந்து பார்த்த உடனே உங்கள் மனைவி சொல்கிறாங்க, உங்கள் நண்பர் எங்கே இருக்காரு, இதே நண்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜெகநாத தரிசனம் பண்ணலாம். அங்கே ஜெகநாத தரிசனம் பண்ண போனால் பயங்கரமான கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. சிம்மத்வாரங்கிறது ஜெகநாத கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ், ஜெகநாதர் கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து முக்கியமான நுழைவாயில் சிம்மத்வாரம், ரெண்டு சிங்கம் இருக்கும் ரெண்டு சைடும், அதில் ஆயிரக்கணக்கான பேர் லைனில் நிற்கிறாங்க ஜெகநாத தரிசனம் பண்ணுறது, பகவானை சேவிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் லைனில் இருக்காங்க. அப்போ பந்து மைந்தி பார்த்தாரு, செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க, காவலாளிகள்லாம் பிடிச்சி பெரிய லத்தி வச்சு எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுறாங்க, குச்சி வச்சு அடிக்கிறாங்க, எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் வரவங்கள உதைக்கிறாங்க. பந்து மைந்தி சொன்னாரு, இப்போ நம்ம ஜெகநாதர் பார்க்க முடியாது, என்ன பண்ணலாம், வேணும் ஒரு பண்ணலாம், அந்த ஜெகநாதருடைய என்ட்ரன்ஸில் பதித்தப்பாவன்னு ஒரு ஜெகநாதர் இருக்கார், ஜெகநாதர் கோயிலுக்கு உள்ளே போக முடியாதவங்க, ஜெகநாதர் உள்ளே போய் கோயில் உள்ள மூலவர் விக்கிரகத்தை தரிசனம் பண்ண முடியாதவங்களுக்கு முன்னாடி நுழைவாயிலே பதித்தப்பாவன்னு ஒரு ஜெகநாதர், அழகான ஒரு விக்கிரகம், அங்கே அவங்க வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும். அப்போ பந்து மைந்தி அவருடைய மனைவி குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்ணால், குழந்தைங்கள்லாம் பதித்தப்பாவன் ஜெகநாதர் தரிசனம் பண்ணிட்டாங்க. இது வந்து கிழக்கு என்ட்ரன்ஸ், ஈஸ்ட் என்ட்ரன்ஸ், கிழக்கு நுழைவாயில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்து தெற்கு நுழைவாயில் பக்கத்தில் அங்கே சமையலறையிலேருந்து ஒரு கஞ்சி வரும், பகவானுக்கு சாதம் வடிச்சுட்டு அந்த கஞ்சியெல்லாம் பசுக்களுக்கு கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து தங்கிக்கிறாங்க.
தங்கினோடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப களைப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூரம் வந்துட்டோம், ரொம்ப பசியாகவும் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காரு, நம்ம போவோமே, போயிட்டு அங்கே போய் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு அவங்க பிரசாதம் கொடுக்க சொல்லுங்கள், சாப்பிட்லாம், தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள், எங்கே இருக்கார் உங்கள் ஃப்ரெண்டு. அவர் பந்து மைந்து சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு ரொம்ப பிஸியாக இருக்க, இன்றைக்கி அவர் பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க, அவரை பார்க்க முடியாது, இதையெல்லாம் மீறி பார்த்தும் அந்த செக்யூரிட்டி எல்லாம் இருக்கணும் அடிச்சுடுவாங்க நம்மளை, அதனால் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிக்கலாம், இந்த தெற்கு கோபுரத்துக்கிட்டே எடுத்துக்கலாம். இப்போது இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இது இந்த கஞ்சி இருக்கு பாரு, நமக்கா பஸ் சாப்பாடு ஏதோ கஞ்சி இருக்கே, ஜெகநாதுக்கு சாதம் படித்த கஞ்சி இருக்குல்லையே அதை குடிச்சிக்கலாம், இந்த கஞ்சி குடிச்சிட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம், காலையில் முதல் வேலையை அவரை போய் பார்த்து தங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லலாம். மனைவி ஒத்துக்கிறாங்க, சரி நைட்டும் ராத்திரி ஆயிடுச்சு, இனி எங்கே போய் நண்பருடைய வீடு கதவெல்லாம் தட்டுறது. உண்மையாலுமே உங்கள் என் நண்பர் பெரிய பணக்காரர், பெரிய கோடி, பெரிய கருணை வாய்ந்தவர், அவருக்கு நிறைய சேவகர்களாக இருக்காங்க, நிறைய பேர் அவர் பார்க்க வந்தால் இன்றைக்கி ஒரு பிஸி ஆகிட்டார், பார்க்க முடியல. ஆக்சுவலி அவங்க மனைவிக்கு தெரியாது இவருக்கு ஜெகநாதர் தான் சொல்கிறாரு, இவருக்கு ஜெகநாதர் மேலே அவ்வளோ வலுவான நம்பிக்கை, ஜெகநாதர் நண்பனாகவே பாவிச்சு வந்துட்டார். யார்? பந்து மைந்து. அப்பா இன்றைக்கி என்ன பண்ணாங்க, குழந்தைகள்லாம் வேறு அழுது பசியில், அப்பா பசிக்குது, அப்பா பசிக்குது, பசிக்குது, குழந்தைகள்லாம் அழுது, இவங்களுக்கும் பசி தான். பின்ன அந்த சாதம் முடித்த கஞ்சி இருந்தது இல்லையா, ஜெகநாதுக்கு சாதம் முடித்த கஞ்சி பசுக்களுக்கெல்லாம் போடுவாங்க, பசுக்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கஞ்சியை குடித்தாங்க, ஒரு ஓட்டப்பானை பட்ட கீழே ஒரு ஓட்டப்பானை இருந்தது, அந்த உடச்சி போன பானை எடுத்து கஞ்சியை வடித்து குடிச்சிட்டு அன்றைக்கி ராத்திரி அங்கேயே படுத்திருக்காங்க பந்து மைந்தோடைய குழந்தை மனைவியெல்லாம். ஒரு பந்து மைந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், ஜெகநாதா நீயே எல்லோருக்கும் உற்ற நண்பன், நீயே இந்த அகிலத்துடைய நாயகன், அனைத்துக்கும் ஆதார நீ தான், உன்னை நம்பி நான் இங்கே வந்துட்டேன், உன்னை நம்பி நான் வந்துட்டேன், நீ தான் எனக்கு இடமும் சாப்பிட கொடுக்கணும், எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு உற்றார் உறவினர் யாரும் கிடையாது, எல்லா ஜீவாத்மாவுடைய உற்றாரும் உறவினும் நண்பனும் தாயும் தந்தையும் எல்லாமே நீ தான், ஜெகநாதா நீ தான் எனக்கு இடம் கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும், உன்னை நம்பி நான் வந்துட்டேன்னு பிரார்த்தனை பண்ணுறேன், அப்படியே மனமுறைக்கு பிரார்த்திக்கிறார். அந்த நடு ராத்திரியில் பிரார்த்தனை பண்ணி அப்படியே களைப்பில் கண் அசந்துடுற ஜெகநாதரால் பொறுத்துக்க முடியல, தன்னுடைய பக்தன் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காரு, அதுவும் பசியில் இருக்காரு, என்னை வேறு நம்பி வந்துட்டார், என்னை நம்பி வந்துட்டார், நம்பினார் கைவிடப்படார், என்னை நம்பி வந்துட்டாரே அப்படின்னு பகவான் என்ன பண்ணுறாரு, அவனால் பொறுத்துக்க முடியல, பந்து மைந்தி அங்கே வந்து பசியில் இருக்க அவன் குடும்பத்தார் வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு தெருவில் படுத்திருக்காங்க சத்திரத்தில் கோயிலுக்கு பின்னாடி. ஜெகநாதர் என்ன பண்ணார், கோயிலேருந்து ஒரு பெரிய பிளேட்டு அவருக்கு நிவேத்தனம் செய்யக்கூடிய, பகவானுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய நிவேத்தனம் பண்ணக்கூடிய தங்க தட்டு, அந்த தங்க தட்டில் எல்லா பிரசாதம் எடுத்துக்கிட்டார், பூரி அலுவா சப்ஜி ரசகுல்லா பாயசம் எல்லா பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான பிராமணனாக மாறிட்டார், ஒரு ஏழை பிராமணன், ஒரு வயோதிக பிராமணனாக மாறிக்கிட்டார், ஒரு வயதான பிராமணனாக மாறிட்டு ரோட்டில் வந்து கூப்பிட்றாரு, பந்து மைதி, பந்து மைதி, பந்து மைதி எங்கே இருக்க, இப்போ இவருக்கு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது, யாரும் என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்களே, யார் இந்த பூரியில் யாருக்கு என்ன தெரியும், ஊரில் என் பேரில் வேறு யாராக இருக்க மாட்டாங்களே, என்னை பந்து மைதி பந்துன்னு நான் ஒரு பந்துங்கிற பேரில் எவ்வளோ பேர் இருப்பாங்களே, என்னை யாரும் கூப்பிடல, யாரையோ கூப்பிட்றாங்கன்னு இவர் அப்படியே படுத்திருக்காரு. பின்ன திரும்பி இந்த பிராமணுக்கு பந்து மைந்தி ஜெய்ப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரே, அந்த பந்து மைந்தி அப்படிங்கிறார், ஜெய்ப்பூர்லேருந்து வந்த பந்து மைந்தி, அப்போது என்னை தான் கூப்பிட்றாங்க யாரோ, எழுந்து பார்த்தா ஒரு பிராமணர் பிளேட் நிறைய பிரசாதம் வச்சுருக்கார், நிற்கிறார், நான் உனக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலையில் பார்க்கலாம், நான் அர்ஜென்ட்டாக இருக்கு, சேவன் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு அந்த பிளேட்டு ஃபுல்லாக பிரசாதம், விதவிதமான பிரசாதம், இந்த குழந்தைகளை எழுப்பி மனைவியை எழுப்பி எல்லோரும் பிரசாதம் கொடுத்தார். என்ன சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிளேட் எடுத்துகிட்டு வர பந்து மைந்தி தங்க தட்டு, என்ன இந்த பிராமணர் இதை கொடுத்துட்டு போயிட்டாரு, தங்க தட்டாக இருக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றாரு கோயில்கிட்ட, கோயிலெலாம் பூட்டி அடைச்சாச்சு, சரி ஒருவேளை அவர் வீட்டுக்கு போயிட்டார் போல, காலையில் கொடுத்துக்கலாம்னு வச்சுருக்கார், தன்னுடைய தான் படுத்திருந்த இடத்துல ஒரு வஸ்திரத்தில் சுற்றிட்டு அங்கேயே வச்சு அங்கேயே படுத்திருக்கார். காலையில் பூஜாரி வந்து கோயிலை திறந்தாங்க, கோயிலாக திறந்து பகவானுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பகவானுக்கு பிரசாதம் கொடுக்க பார்த்து அந்த தட்டை காணும், பகவானுடைய இந்த கோல்டன் பிளேட்டை காணும், பரபரப்பாய் பூஜாரிகள்லாம் கோயில் பூரா தேடுறாங்க, கோயில் முழுவதும் தேடுறாங்க, ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு, ராஜாவுக்கு செய்தி வந்து இது மாதிரி ஜெகநாதருக்கு நிவேத்தனம் செய்யக்கூடிய தங்க தட்டு காணும், தாம்பூலத்தை காணும், ராஜா எல்லா பூஜாரி வரிசையை நிறுத்தினார், கோயிலுக்குள்ளே ஸ்டோர் ரூம்குள்ளே இப்போ சமையலற ஸ்டோர் ரூம் இதெல்லாம் நீங்கள் தான் போகிறீங்க, வெளியால் எப்படி வருவாங்க, உங்களை தவிர யாரும் போகிறதில்ல, இப்போ நீங்கள் தான் யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கணும் அப்படின்னு பூஜாரிகளாக வரிசையாக நிற்க வச்சு பனிஷ்மெண்ட்டு, நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி உத கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லிவிடுங்க யார் எடுத்தீங்கன்னு, பூஜாரிகள்லாம் தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்கள் யாரும் எடுக்கலை,
நாங்கே அதை எடுக்க போறோம், அது பகவானுக்கு உள்ளதில்ல. ஒரே பரபரப்பு ஆயிடுச்சு பூரியில, ஒரே பதட்டம் பரபரப்பு ஊர் புறம் செய்தி பரவு. இந்த மாதிரி ஜெகநாதருடைய தட்டை காணோம், தங்க தட்டை ஒரு பிரசாதம் சாப்பிட்ற தட்டை காணோம், யாரோ எடுத்துட்டாங்களே. அப்போ இந்த தரிசனத்துக்கு வந்த பிராமணர்கள்லாம் பார்த்தா அந்த தெற்கு நுழைவாயில் ஒருத்தர் படுத்திருக்கார் தன் குடும்பத்தோட, நேத்தே வந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு யாத்திரைகள் வந்து அங்கே படுத்திருக்காரு. அதனுடைய துணியில் பார்த்தா தட்டும் தெரியுது. இந்த பிராமணர்கள்லாம் வந்து சொன்னாங்க, என் கண்டுபிடிச்சாங்க, அங்கே ஒருத்தன் தெற்கு என்ற நுழைவாயில் கோபுரத்தில் அங்கே அந்த கோஷாலை பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருக்கான் குடும்பத்தோட, அவன் தான் எடுத்து வச்சிருக்கான், நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு எல்லா பிராமணர் வந்து சொல்கிறேன். அந்த வழியாக வந்தவங்க இந்த ராஜா வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிடுறேன், பந்து மைதியை கைது பண்ணி கூட்டிகிட்டு வர, எப்படி என்ன ஆச்சு உனக்கு, எப்படி கிடச்சிது? அப்போ பந்து மைதி சொல்கிறாரு, நான் எடுக்கலை உண்மையாலுமே, ஒரு பிராமணர் தான் எனக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாரு, பிராமணராவது ராத்திரி வந்து பிரசாதம் கொடுத்ததா, நீ தான் செவ்வரேறி குதிச்சு கோயிலுக்குள்ளே வந்து கூட்டின கோயிலுக்கு தட்டு திருடின்னு போயிருக்கேன் அப்படின்னு ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. பந்து மைந்தியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, பாதாள சிறையில் போட்ட, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஜெகநாதருடைய தட்டு திருடிட்டால இவனை சும்மா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இவங்க மனைவி அழறாங்க, அவர் ஒரு தப்பு பண்ணலை, அவர் திருடலை, அவர் திருடலை, மனைவி குழந்தைகளை அழறாங்க. பந்து மைந்தி பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பந்து மைந்தி, இதுவும் பகவானுடைய ஏற்பாடாக இருக்கும், பகவான் நான் ஒன்றும் தப்பு செய்யலை, நான் திருடலை, இது ஏதோ பகவானுடைய திருவடையாளர் தான், எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணன் ஜெகநாதன் விருப்பப்படி நடக்கணும்னு ஜெயிலுக்குள்ளே இருக்கார். அன்னைக்கு ராத்திரி ஜெகநாதன் இந்த ராஜாவுடைய கனவுல வந்தார், ஏய் ராஜா, இந்த பந்து மைந்தி இருக்காலே அவன் என்னுடைய பக்தன், அவன் எந்த ஒரு குற்றம் செய்யாதவன், நான் தான் அவனுக்கு பிரசாதம் கொண்டு போய் கொடுத்தேன், என்னுடைய தட்டில் நானே என்னுடைய தட்டு எடுத்துகிட்டு போய் நான் தான் அவனுக்கு பிரசாதம் கொடுத்தேன், நீ முதல்ல அவன் ரிலீஸ் பண்ணு, அவனுக்கு தண்டன் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அவன் என்னுடைய பக்தன், உடனே அவனை விடுவிக்கணும், அவனை விடுவிக்கிறது மட்டும் இல்லை அவனுக்கு தங்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கணும், தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அவன் பூரியில் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரசாதமும் இடமும் நீ கொடுக்கணும், இது உனக்கு சேவை, இதை நீ செய்தே ஆகணும், இது என்னுடைய கட்டளை, பந்து மைந்தி ஒரு குடும்பத்தாரும் தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு பகவானுடைய பூரி ராஜாவுடைய கனவுல வந்து சொன்னார். ராஜா எழுந்து குளிச்சு கோயிலுக்கு ஓடி வந்தார், ஓடி வந்து பார்த்தா அந்த தட்டு அங்கே இருக்கு பிளேட், ஏன்னா இதை இவர் வாங்கி வச்சார்ல பந்து மைந்திட்டு, அது பார்த்தா அதே பிளேட்டு தான். இந்த ராஜா புரிஞ்சுப்படுத்தி இது ஜெகநாதனுடைய லீலே தான், பந்து மைந்தி ரிலீஸ் பண்ணார், பந்து மைந்தியை விடுவிச்சு அவருடைய பாதங்களோடு பிரார்த்தனை பண்ணார், நீங்கள் எவ்வளோ ஒரு தூய்மையான பக்தர், உங்களுக்காக பகவான் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காரு, அவருடைய தட்டில் அவரே பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, இதை நாங்கள் புரிஞ்சிக்காம உங்களை பனிஷ் பண்ணிட்டோம், தண்டிச்சுட்டு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு அவருடைய பாதங்களை விழுந்து ராஜா பிரார்த்தனை பண்ணார். இன்னும் ஜெகநாதன் சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு மாளிகை கொடுத்து அதில் அவங்க ஃபேமிலியை தங்க வச்சு தினமும் அவங்களுக்கு ஜெகநாதனுடைய பிரசாதம், ஜெகநாதரே கதி நம்பி வந்தார். நம்பிக்கை ஆத்மீக வாழ்க்கையில் நம்பிக்கையே பிரதானம், நம்பிக்கை இல்லாதவங்க முடிஞ்சது, சம்சய ஆத்மா வினஷேதிங்கிறார் கிருஷ்ணா, சம்சய ஆத்மா வின சந்தேகப்பட்ட ஆத்மா முடிஞ்சது. ஸோ கிருஷ்ணன் மேலே யார் நம்பிக்கை வலுவாத நம்பிக்கை, பகவான் மேலே யார் வலுவாத நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்க பகவான் அன்பு பரிமாற்றம் செய்வார், பகவானும் அவரிடத்துல அன்பு பரிமாற்றம் செய்வார். அப்போ பந்து மயதிக்கு வேறு அது வேறு ஆனந்தம், பகவானாக வந்தது எனக்காக, அவராக பிராமண ரூபத்தில் வந்து பிரசாதம் கொடுத்தது, வீதி உள்ள நாட்கள் போறாங்கிருந்து பகவானுடைய கீர்த்தனை பாடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, வீதி உள்ள நாட்கள் பூரா அங்கே கழிச்சார் ஜெகநாத் பூரியில், தர்ம பகவானை தரிசனம் பண்ணி அவருக்கு சேவனம் பண்ணி மிக அற்புதமான கைங்கரியம் செய்தார். இப்போ இந்த நட்பு யாராவது பகவானை நண்பனாக நினச்சிட்டா பகவான் ஒருத்தர் நண்பராயிடுறார். இந்த பந்து மைந்து என்ன நினைச்சார், ஜெகநாதரே என் நண்பன், அவரை நம்பி வந்துட்டார், அதுதான் முழு நம்பிக்கை, அங்கே போனால் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஜெகநாதபுரியில் வந்து பிரசாதம் இல்லாமல் போனது இதுவரைக்கும் சரித்திரத்தில் கிடையாது, ஜெகநாதன் எவ்வளோ பேர் வந்தாலும் பிரசாதம் கொடுக்கும். ஸோ ஜெகநாதனுடைய கருணை, அவருடைய கருணை காரணமற்ற கருணை, அங்கே யார் வந்தாலும் பிரசாதம் இல்லாமல் திரும்ப போனது, அந்த முழு நம்பிக்கையோட பகவானே நண்பன், அவரே அவர் தான் எனக்கு அடைக்கலாம், அவருடைய திருவடிகளை பற்றி கொள்ளணும் அப்படின்னு பந்து மயந்தி வந்தார். இங்கே எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சேவனை பண்ணுறாரோ இதே போல் தன் பக்தர்களோடு பகவான் எண்ணற்ற லீலை புரிகிறார். யசோதாமாவுக்கும் நந்தமாராஜும் குழந்தையாகவே இருந்த லீலை பண்ணார், வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையாக இருந்தார். இப்படி பகவானே என்ன ரூபத்தில் எந்த மாதிரி அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ பகவானும் அதுக்கு தந்தப்போல் அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அப்போ இந்த பிரார்த்தனையில் பீஷ்மா கிருஷ்ணன் மேலே உள்ள அர்ஜுனன் மேலே உள்ள ஸ்நேகத்தினால நட்புனால கிருஷ்ணா அவருக்கு சேவனம் பண்ணுறாரு, அந்த பார்த்தசாரதியோட ரூபம் அந்த அற்புதமான புழுதிகள் படிந்த
அந்த யுத்த பூமியில குதிரையோட கால் குழம்பு ஏற்பட்ட அந்த புழுதிகளும் ஈஸ்வரோட அஸ்திரங்களால் தாக்கப்பட்ட காயங்களும் இதெல்லாம் பீஷ்மர் வர்ணிக்கிறார். கிருஷ்ணாவுடைய அழகு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவருடைய கருணை என் மேல் எனக்கு கிடைக்கணும், அவருடைய என் மனது அவரில் நிலைபெற்றிருக்கட்டும், அந்த பகவான் மனது அவர் மேலே என் மனது எப்பவும் பதிந்திருக்கட்டும், கிருஷ்ணனிடமே ஆழ்ந்து விடட்டும். அப்போ நம் மனது எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை நிறுத்த முயற்சி பண்ணுறோமோ அதுதான் நம்முடைய ஆத்மீய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம். அப்போ நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. மனதை ஒருநிலைப்படுத்துறது மிக கடினம். இதுதான் அர்ஜுனன் சொல்கிறார், சஞ்சலங்கி மன கிருஷ்ணன், மனது சஞ்சலமானது ஓடிக்கிட்டே இருக்கும், அது பிடிச்சி பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏதோ ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம், மனம் சஞ்சலமானது ஒரு இடத்துல இருக்கு, அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பிடிச்சி நிறுத்தணும். அதுக்கு தொடர்ந்து பயிற்சி அப்யாச யோகா வைராக்கியம். அப்யாச யோகம் என்னத்ததோ மாமிச்சாப்தும் தனஞ்சயா, என் மேல் என்னை அடைவதற்கு ஒரு விருப்பத்தை வளர்த்து கொள்வாயாக. கிருஷ்ணாவை நான் அடையுங்கிற விருப்பம், அந்த டிசையர், நம்ம வந்து அந்த விருப்பத்தை வளர்த்துக்கணும். இனி வந்து தொடர்ந்து முயற்சி, அப்யாசன தொடர்ந்து முயற்சி பண்ணுறது வைராக்கியம், பற்றின்மை. ஸோ தொடர்ந்து முயற்சி செய்வதாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். அப்போ அது தொடர்ந்து முயற்சி செய்கிறது பற்றின்மை. இது வந்து தனியாக இருந்தால் வராது. நம்ம தனியாக இருந்தோன்னா ரெண்டு நாள் ஜெபம் பண்ணுவோம், மூணாம் நாள் விட்டுடுவோம். ரெண்டு நாள் முயற்சி பண்ணுவோம், மூணாம் நாள் விட்டுடுவோம். இப்போ இந்த ஏகாதசி முடிவு பண்ணுவோம், நான் விரதம் இருக்கணும்னு, அடுத்த ஏகாதசி விட்டுடுவோம். இல்லை இந்த ஏகாதசிலேருந்து நான் தொடர்ந்து இவ்வளோ மாலை ஜெபிக்கிறேன் அப்படின்னு உறுதி பண்ணுவோம், அப்புறம் விட்டுடுவோம். இது வந்து நம்முடைய உற்சாகம் அந்த இந்த ஃப்ளக்சுவேஷன் ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நம்ம பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது அந்த வைராக்கியம் அதிகமாகும். பக்தர்களாக செய்கிறாங்க நம்மளும் செய்யணும், பக்தர்களாக விரதம் இருக்காங்க நம்மளும் இருக்கணும், பக்தர்களாக நாம ஜெபிக்கிறாங்க நம்மளும் ஜெபிக்கணும், அப்படி அந்த உற்சாகம் நாளுக்கு நாள் அதிகமாகும். வைராக்கியமும் உற்சாகமும் பக்தருடைய சங்கத்தில் வரும்போது அதிகமாகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்கிறோமோ, பக்தருடைய சங்கத்தை பயன்படுத்திக்கிறோமோ, வைஷ்ணவருடைய சங்கத்திலிருந்து அவங்களுக்கு சேவனம் பண்ணி அவங்களுக்கு சேவனம் பண்ணுறதுனாலையும் அவங்கள்ட்ட இருந்து கேட்கறதுனாலையும் நமக்கும் வைராக்கியம், தொடர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய மனோபக்குவமும் மனோ தைரியமும் மன உறுதியும் வைராக்கியம் கிடைக்கும். இதுதான் இதுக்கு தான் இஸ்கான் ரோபாரந்த இயக்கத்தை ஏற்படுத்துகிறதே நம்ம பக்தருடைய சங்கத்திலிருந்து செய்கிறது. இது பெரிய தபம், பக்தருடைய சங்கத்தில் வருது அதுவும் தப தான். ஏன்னா நிறைய விதவிதமான மனோபாவத்தில் விதவிதமான சூழ்நிலையில் வேறு வேறு இடங்கள்லேருந்து வரோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க. அதெல்லாம் தனியாக வச்சுட்டு நம்முடைய நோக்கம் பகவானை திருப்திப்படுத்தும், பகவானை அடைவது, பகவானுக்கு சேவனம் பண்ணுறது, ரோபார் இயக்கத்துக்கு சேவனம் பண்ணுறது, ரோபாரை திருப்திப்படுத்துறது. அந்த ஒரு கோல், அந்த ஒரு லட்சியம், விவசாய ஆத்மியா புத்தி ஏகேகா குரு நந்தன, அந்த ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக வச்சுக்கிட்டோம்னா நான் இப்பிறவியில் பகவானை அடையணும், நான் இந்த பிறவியில் பகவானுடைய தாமரை திருவிழில் அடையணும், நான் இப்பிறவியில் பகவானுடைய சேவனத்தில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம், அந்த வைராக்கியம் நம்ம குறிக்கோளாக இருந்ததுன்னா நம்ம அந்த நிலையை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கோம். பக்தருடைய சங்கத்தில் இருக்கு பகுஷாகி அனந்தாசிய புத்தியோ விவசாயினா, ஆனால் பல பல சிந்தனைகளோடு இருக்கோம், பல பல எண்ணங்களோடு இருந்தோன்னா நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. அந்த சிங்கிள் பாயிண்டடாக ஒரே மனதோட, தஸ்மாத் ஏகே ந மனசா, ஒரே மனதோட பகவான் சாத்வதாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்தி தவ்யசிய தேய பூஜஸ்ய நித்யதம், ஒரே மனதோட நான் பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்கிறதுனால. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதாலும், ஸ்ரோத்ரவ்ய கீர்த்தி தவ்யஸ்ய, அவருடைய புகழை பாடுவதாலும் ஜபிப்பதாலும் அவரை வழிபடுவதாலும் அவரை நமஸ்கரிப்பதாலும் உடனடியாக நம்ம எல்லா கழகத்திலும் விடுபடுவோம். இந்த மாதிரி பிரார்த்தனைகள், பீஷ்மர் மாதிரி ஒரு ஆச்சாரியருடைய பிரார்த்தனைகளை நாம் படிப்பதாலும் நினைவில் கொள்வதாலும் அதை நாம் கலந்துரையாடுவதாலும் உடனடியாக நம்ம ஹதயத்தில் இருக்கிற அழுக்குகளாக நீங்கள் பெற்று நாமளும் புனிதமான பக்தராக படிப்படியாக நம் பக்தியில் முன்னேற்றுவோம். புனிதனாக பக்தனாகும். ஹரே கிருஷ்ணா.